வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்குமே பாசிட்டிவ் மனுஷனாக இருக்கணும் அப்படின்றது தான் விருப்பம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கை ரொம்ப பரபரப்பாக இருக்குது, வேலை பளு அதிகமாக இருக்குது, எப்பயுமே வந்து ஒரு பயம் அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியுமா? எப்பயுமே நம்ம ஒரு பாசிட்டிவ் மனுஷனாக இருக்க முடியுமா அப்படின்றது தான் எல்லோருடைய கேள்வியாக இருக்குது. இதுக்கு பதில் என்னென்னா, கண்டிப்பாக இருக்க முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளால பாசிட்டிவா இருக்க முடியும். அதுக்கு வந்து 7 வழிமுறைகள் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம வந்து பாசிட்டிவா இருக்க முடியும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்க வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க. அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் எங்களோட எல்லா வீடியோஸையும் உங்களால பார்க்க முடியும். முதலாவது, நமக்குள்ள நாம பேசுறோம்ல, அந்த பேச்சுக்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும். அதாவது நேர்மறை எண்ணங்களா இருக்கணும். ஆங்கிலத்துல என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பாசிட்டிவ் செல்ஃப் டாக். நமக்குள்ள பேசுற எல்லாமே பாசிட்டிவாகவும் நல்ல விஷயங்களாகவும் நேர்மறை எண்ணங்களாகவும் இருக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம்? இந்த அஃபர்மேஷன் சொல்லுவாங்க, சுய பிரகடனம், இதை வந்து நம்ம ட்ரை பண்ணணும். தினமும் காலையில் எழுந்து, இந்த நாள் வந்து எனக்கு இனிமையான நாளாக இருக்கும், மகிழ்ச்சியான நாளாக இருக்கும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் வந்து மகிழ்ச்சியாக இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன், பாசிட்டிவ் மனுஷனாக இருப்பேன் அப்படின்னு நல்ல விஷயங்களை நம்ம நமக்குள்ளேயே சொல்லிக்கணும், செல்ஃப் டாக். அதுக்கப்புறம் நான் என்னோட சேனல்லையும் நிறைய இந்த அஃபர்மேஷன் வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன். எல்லையற்ற பணத்தை ஈர்க்கிறதுக்கு சுய பிரகடனம், கர்ப்ப காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சுய பிரகடனம், நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்கு சுய பிரகடனம், மேடையில் நல்லா பேசுறதுக்கு சுய பிரகடனம் அப்படின்னு பல சுய பிரகடன வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பாருங்க. எனவே உங்களுக்குள்ள நீங்க பேசுற அனைத்துமே நேர்மறை எண்ணங்களா இருக்கணும், நல்ல விஷயங்களா இருக்கணும். என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் எப்பயுமே வந்து நல்ல விஷயத்தையே செய்வேன், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், ஆனந்தமா இருப்பேன், எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் என்னால் எதிர்கொள்ள முடியும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும், நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், இந்த நாள் எனக்கு இனிமையான நாளா இருக்கும், எந்த ஒரு புது விஷயம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் ரொம்ப உற்சாகமா அதை எதிர்கொள்ளுவேன் அப்படின்னு நமக்குள்ளேயே நாம சொல்லிக்கணும். நாம எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உணர்வுகளும் பாசிட்டிவா இருக்கும். நம்ம உணர்வுகள் எவ்வளவு பாசிட்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட செயல்களும் பாசிட்டிவா இருக்கும். எனவே நமக்குள்ள நாம என்ன பேசணும் அப்படின்றத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும். அதுல வந்து நிறைய நெகட்டிவ் டாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி காலப்போக்கில் முழுமையா அதை வெளில அனுப்பணும். நமக்குள்ள பேசுற பேச்சுக்கள் எல்லாமே நேர்மறை எண்ணங்களா இருக்கணும், அதாவது பாசிட்டிவா இருக்கணும், நல்ல விஷயங்களா இருக்கணும். அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு விளை நிலம் இருக்குன்னு வைங்களேன், அதுல நாம எதுவுமே பயிர் செய்யலைன்னா தேவையற்ற செடிகளும் புல்களும் தான் அங்க வளரும். ஆனா நமக்கு தேவையான செடிகளை பயிரிட்டு வளர்க்கும் போது தேவையற்ற எந்த செடிகளும் அங்க வளராது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு தேவையானது என்னவோ அதை செய்யும் போது நமக்கு தேவையற்ற செயல்களை செய்யறதுக்கு தோணாது. அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள நல்ல விஷயங்களை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள பேசுற பேச்சுக்கள் நல்ல பேச்சுக்கெல்லாம் இருக்கணும். அப்பதான் வந்து நாம ஒரு பாசிட்டிவ் மனுஷனா இருக்க முடியும். நாம நல்ல விஷயங்களை போடாம, நல்ல எண்ணங்களை சிந்திக்காம, நமக்குள்ள பேசுற பேச்சுக்கள் நல்லதா இல்லாம போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கெட்ட விஷயங்கள், எதிர்மறை எண்ணங்கள், தீய விஷயங்கள் இதுதான் நமக்குள்ள போகும். நமக்குள்ள பேசுற பேச்சுக்களும் எதிர்மறை எண்ணங்களா தான் இருக்கும். எனவே நமக்குள்ள என்ன பேசுறோன்றத கவனிங்க, அதை வந்து நல்ல விஷயங்களா பேசுங்க, நாம கண்டிப்பாக பாசிட்டிவ் மனுஷனா மாற முடியும். ரெண்டாவது, நல்லதாவே கற்பனை பண்ணணுங்க, அதாவது பாசிட்டிவ் விசுவலைசேஷன். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து ஆசைப்படுறீங்க, உங்களோட குறிக்கோள்கள் என்ன, இதையெல்லாம் அப்படியே நீங்க வந்து கற்பனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நடக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணுங்க. உங்களோட குறிக்கோள்களை நீங்க அடையிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும் அப்படின்றது ஒரு ஆசையா இருந்துச்சுன்னா அந்த நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க. அவங்களோட மகிழ்ச்சியை வாழ்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க.
உங்களை அவங்க நல்லா புரிஞ்சிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அவங்கள நீங்க நல்லா புரிஞ்சிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த விசுவலைசேஷன் ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் உங்களோட குறிக்கோள்களை எல்லாம் நீங்க அடைஞ்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணுங்க. நீங்க தொழிலதிபர் ஆயிட்ட மாதிரியே கற்பனை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆபீஸ் இருக்கு, உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க, அவங்களுக்கு எல்லாம் நீங்க நல்ல சம்பளம் கொடுக்குறீங்க, அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க, அவங்க குடும்பத்துல எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க, உங்க கஸ்டமர்ஸ் மகிழ்ச்சியா இருக்காங்க, புது கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, மொத்தத்துல எல்லா கஸ்டமர்ஸுமே மகிழ்ச்சியா இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட தொழில் விரிவடையுது, பல்வேறு துறைகள்ல நீங்க கால் பதிக்கிறீங்க, எல்லாமே வெற்றிகரமா போயிட்டு இருக்கு, எல்லாமே லாபகரமா போயிட்டு இருக்கு, எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்குங்க, எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கற்பனை பண்ணணும். உங்க குறிக்கோள்களை நீங்க அடைஞ்சிட்ட மாதிரியே கற்பனை பண்ணுங்க. காசா பணமா, நல்ல கற்பனை பண்ணுங்க. உங்களோட குறிக்கோள்களை அடைஞ்சிட்ட மாதிரியே கற்பனை பண்ணுங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல விளைவுகள் இருக்கு, இதுக்கு வந்து நல்ல ஒரு பலன்கள் இருக்கு. என்னால நிச்சயமா சொல்ல முடியுங்க, என்னோட சொந்த அனுபவம். அதே மாதிரி ஒரு அன்பான மனைவி அமையணும், அன்பான கணவன் அமையணும் அப்படின்றது உங்க ஆசையா இருந்துச்சுன்னா அதை நீங்க கற்பனை பண்ணுங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, சோ அதை வந்து கிடைச்சிட்ட மாதிரியே நீங்க கற்பனை பண்ணுங்க. கற்பனையா இருக்கிறது காலப்போக்குல நிஜமாவே நடக்குங்க. அதுக்கப்புறம் இது ஒரு தடவை கற்பனை பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கோ அப்பப்பெல்லாம் நீங்க வந்து அந்த கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். திரும்ப 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 அது உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்னு, உணர்வு பூர்வமா நீங்க இதை கற்பனை பண்ணணும். சும்மா அப்படியே வந்து மனசுல ஒரு படம் ஓடுற மாதிரி ஓடாம ஒரு உணர்வு பூர்வமா நீங்க வந்து தொழிலதிபர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கும், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அந்த உணர்வுகளை இப்பவே உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரணுங்க. இனிஷியலா அது கஷ்டமா இருந்தாலும் கூட காலப்போக்குல உங்களுக்கு வந்துடும். அந்த மகிழ்ச்சியான உணர்வுகளை அப்படியே கற்பனை மூலமா கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நீங்க தொழிலதிபரா வெற்றிகரமா மாறிட்டீங்க, நீங்க வந்து பல்வேறு துறைகள்ல கால் பதிக்கிறீங்க, இந்த நிலைமையில உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கும், உங்களோட மகிழ்ச்சி எப்படி இருக்கும், உங்களோட ஆனந்தம் எப்படி இருக்கும். நீங்க வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, பல பேர் வாழ்க்கையில ஒளி ஏற்றி வச்சிருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கும், நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பீங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து கற்பனையில் உணர்வு பூர்வமாக உங்களுக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா எந்த ஒரு எண்ணங்களும் எந்த ஒரு கற்பனையும் உணர்வு பூர்வமாக செய்யும் போது கண்டிப்பாக அது நடக்குங்க. கற்பனையா இருக்கிறது காலப்போக்கில் நிஜமாவே நடக்கும். எந்த அளவுக்கு உங்கள் உணர்வுகள் வந்து வலிமையா இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நினைச்சது நடக்கும், அவ்வளோ சீக்கிரம் நீங்க கற்பனை பண்ணது உங்க கண்ணு முன்னாடியே நிஜமாகவே நடக்கும். எனவே ஆழமான உணர்வுகள் ரொம்ப அவசியம். உணர்வு பூர்வமா நீங்க கற்பனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள நீங்க பார்க்கறத உங்களுக்கு வெளியில நீங்க பார்க்க முடியும். அதாவது உங்களுக்குள்ள கற்பனையா இருக்கிறது உங்களுக்கு முன்னாடி நிஜமாகவே நடக்கும். மூணாவது, நேர்மறை மனிதர்கள் கிட்ட நிறைய நேரம் செலவிடணும். அதாவது பாசிட்டிவ் பீப்புள். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பலவிதமான சவால்களை நாம எதிர்கொள்றோம், பலவிதமான நெருக்கடிகளை நாம எதிர்கொள்றோம். இந்த சூழ்நிலைகள்ல நமக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் தான் நமக்கு தேவை, மோட்டிவேஷனலான விஷயங்கள், இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள் தான் நமக்குள்ள தேவை. உற்சாகம் ஊட்டணும், நம்மளை வந்து பரவசம் ஊட்டணும். நம்ம வந்து மனதளவுல சோர்வா இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைக்கணும், இன்ஸ்டன்டா கிடைக்கணும். நாம வந்து உடனடியா வந்து அந்த நம்மளையும் ஆக்டிவேட் பண்ணிக்கணும், மகிழ்ச்சி அடையணும், உற்சாகம் அடையணும். அந்த மன சோர்வுல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. உடனடியா நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணணும், உடனடியா நம்மளை வந்து நம்ம பாசிட்டிவா மாத்தி ஆகணும். இதுக்கு எல்லாம் ரொம்ப அவசியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவான மனிதர்களா இருக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அதோட இம்பாக்ட் நமக்குள்ள இருக்கும். எனவே அதை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் எப்படி இருக்காங்க, நல்ல விஷயங்கள் நிறைய பேசுறாங்களா, பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய பேசுறாங்களா, நேர்மறையான எண்ணங்கள் நிறைய பேசுறாங்களா, இல்லாட்டி அதிக அளவுல புலம்பிக்கிட்டு இருக்காங்களா, எதிர்மறை எண்ணங்களை நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றத நீங்க கவனிங்க. இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மச்சி இன்னைக்கு வந்து ஆபீஸ்ல மேனேஜர் பயங்கரமா திட்டாரு, மச்சி இந்த ஆபீஸ்ல எனக்கு வேலை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்னோட வாழ்க்கை ஏன் தான் இவ்வளவு கஷ்டமா இருக்கோ தெரியல, எங்கேயுமே எனக்கு நல்ல மேனேஜர் அமையவே மாட்டாங்க, ஒரே கவலையா இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேரு எவ்வளவு சம்பாதிச்சாலும் எனக்கு பத்தவே மாட்டேங்குது,
எவ்வளோ பெரிய பதவிக்கு போனாலும் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ சொத்துகள் இருந்தாலும் கூட என் மனசில் மகிழ்ச்சி இல்லை, ஒரு நிறைவு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து என் மனைவி சரியில்லை, என் கணவர் சரியில்லை, என்னோட மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, பசங்க சரியில்லை, அவங்களால எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நண்பர்கள் உங்ககிட்ட நிறைய இருந்தாங்கன்னா தயவு செய்து விலகி வர்றது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுக்குள்ளே போகிற விஷயங்கள் அதிக அளவில் பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கணும். இப்போ சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, தீர்வு கேட்குறாங்கன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், தீர்வுகள் சொல்லலாம். ஆனால் சில பேர் வந்து அவங்களுக்கு தீர்வுகளே தேவையில்லை, அவங்க எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹாபி, எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, எதுலேயுமே வந்து கெட்டதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன தீர்வுகள் சொன்னாலும் அவங்க கேட்டுக்கவே மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தீர்வுகள் சொல்கிறதே வந்து தேவையில்லாத விஷயம். முடிஞ்ச வரைக்கும் அப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். நல்ல ஒரு பாசிட்டிவாக பேசுகிறவங்க, நல்ல ஒரு இன்ஸ்பைரிங்காக பேசுகிறவங்க, எவ்வளோ சவால்கள் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சி, நம்ம இதை எதிர்கொள்ளலாம், நம்ம வந்து இதை எதிர்கொண்டு நம்மளால் ஜெயிக்க முடியும், அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பேசுகிறவங்கள அதிக அளவில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சவால்கள் நிறைய இருக்கும், பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம வந்து நம்ம மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டால் தான் அதை எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும். பாசிட்டிவாக வச்சுக்கணும்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதிக அளவில் பாசிட்டிவாக இருக்கணும், நம்மளுக்கு நம்பிக்கை ஊட்டணும், நம்மளுக்கு உற்சாகம் ஊட்டணும். நம்மளோட நிலைமை எவ்வளோ சரிஞ்சு கீழே போய்கிட்டு இருந்தாலும் கூட அவங்க வந்து நம்மளுக்கு உற்சாகம் ஊட்டணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மீண்டு வரலாம், உன்னால் ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக நிலைமை மாறும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு இன்ஸ்பைரிங்காக அவங்க பேசணும். அந்த மாதிரி ஆட்களை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. நண்பர்கள் அதிக அளவில் புலம்புனாங்கன்னா அவங்கள விட்டு விலகி போயிடலாம். ஆனால் வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களே இப்படி பண்ணாங்கன்னா அவங்கள விட்டு விலகி போக முடியாதே. எனவே அந்த நிலைமையில நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க புலம்பும் போது, அவங்க எதிர்மறையாக பேசும்போது உங்களுக்குள்ள அதை கொண்டு செல்லாமல் அதை அமைதியாக கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு எந்த தீர்வுகளும் நீங்கள் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க புலம்புற நேரத்தில் அவங்களுக்கு தீர்வுகள் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க மனசில் இருக்கிறத கொட்டி தீர்க்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாங்க. எனவே அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க மனசு அமைதி அடைஞ்சி அவங்க ஒரு மகிழ்ச்சியான சூழலில் இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணலாம். ரொம்ப புலம்பாதீங்க, ரொம்ப வருத்தப்படாதீங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் எதை நிறைய செய்கிறோமோ அதுதான் நமக்கு நிறைய கிடைக்கும். நாம் நிறைய புலம்பணும்னா இன்னும் நம்மளை புலம்ப வைக்கிற பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். இதையெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பாசிட்டிவாக இருக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, சரிங்களா? இது வந்து அவங்க நல்ல மூடில் இருக்கும்போதும் ஹாப்பியாக இருக்கும்போதும் மட்டும்தான் இதை நீங்கள் சொல்லணும். அவங்க புலம்பிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க மனவேதனையில் இருக்கும்போது அவங்க சொல்கிறதையெல்லாம் அமைதியாக நீங்கள் கேட்டுக்கோங்க. இதை வந்து உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. உங்கள் மனசை சுற்றி ஒரு வலிமையான சுவர் எழுப்பிக்கோங்க. வெளியில இருந்து வர நெகட்டிவிட்டி எதுவுமே உங்கள் மனசுக்குள்ளே போகக்கூடாது. இது வந்து தன்னலம் கிடையாதுங்க, இது வந்து சுயநலம் கிடையாது. நம்மளை நாம் வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிட்டா தான், நம்மளை நாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டா தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களை நாம் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும், அவங்களையும் பாசிட்டிவாக வச்சுக்க முடியும், சரிங்களா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து புலம்பும் போது, வருத்தப்படும் போது அதில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல், அதில் இன்வால்வ் பண்ணாமல் எப்படி சுயநலமாக இருக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இது சுயநலம் கிடையாதுங்க, இது வந்து பொதுநலம். நாம் நல்லா இருந்தால்தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, சரிங்களா? எனவே அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலாவது, நம்மளோட மனசுக்கு நல்ல உணவுகள் கொடுக்கணும். ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் மென்டல் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடலுக்கு மட்டும் நல்ல உணவுகள் கொடுத்தா பத்தாதுங்க, நம்ம மனசுக்கும் கொடுக்கணும். எப்படி மனசுக்கு நல்ல உணவுகளை கொடுக்கறது அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் வந்து நம்ம மனசுக்கு எப்பயுமே நம்பிக்கையை ஊட்டுற விஷயங்களையும் உற்சாகம் தரும் விஷயங்களையும் தான் உள்ள உணவாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து மோட்டிவேஷ்னலான விஷயங்களை நிறைய பார்க்கணும், படிக்கணும், பேசணும். இன்டர்நெட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான விஷயம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்க்க முடியும். எனவே உங்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுற விஷயங்கள், உற்சாகம் தரும் விஷயங்கள், இதை மட்டும் இன்டர்நெட்டில் படிங்க. இது சம்பந்தமான வீடியோக்கள் பாருங்க. இது சம்பந்தமான நண்பர்களோடு நீங்கள் வந்து நட்பு வச்சுக்கோங்க. அதிக அளவில் அவங்கக்கிட்ட பேசுங்க.
எப்படி பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட விவாதம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்மளை நாம் எப்படி பாசிட்டிவாக வச்சுருக்கிறது அப்படின்றத உங்களோட நண்பர்களோட நீங்கள் விவாதம் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நான் உங்களுக்குள்ளே நிறைய நல்ல விஷயங்கள் போகுது. நல்ல உணவுகளை நீங்கள் உங்களோட மனசுக்கு கொடுக்குறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை ஒரு பாசிட்டிவ் மனுஷனாக மாற்றும். அதுக்கப்புறம் நல்ல புத்தகங்கள் படிக்கணுங்க. ஏன் அப்படின்னா, நல்ல புத்தகங்கள் படிக்கும்போது அதில் இருக்கிற நல்ல கருத்துக்கள் நம்ம மனசுக்குள்ளே போகுது. அதை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோம். அது மூலமாக நம்மளோட பழக்கங்களை மாற்றிக்க முடியுது, நம்மளோட குணநலன்களை மாற்ற முடியுது, நம்மளோட மனசை வந்து நம்மளால் மாற்ற முடியுது, சரிங்களா? எனவே நல்ல புத்தகங்கள் நீங்கள் வந்து படிங்க. உங்களுக்கு எது எது நல்ல புத்தகங்கள் தெரியல அப்படின்னா என்னை கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களோட திறமையை வளர்த்துக்கிற விஷயங்களை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது வந்து புக்காக இருக்கலாம், இல்லை வீடியோவாக இருக்கலாம், இல்லை ஆடியோவாக இருக்கலாம். ஏதாவது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டே இருங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு தடவை நாம் ஏதாவது புது விஷயம் கற்றுக்குறோம்னு வைங்களேன், அது வந்து நம்ம மனதளவில் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நாம் ஒரு புது விஷயம் கற்றுக்கும்போது நம்ம மூளையில் அது வந்து ஒரு புதுவிதமான பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும், ஒரு புதுவிதமான அந்த நியூரான் ஃபார்மேஷன் அங்கே அமையும். இப்படி பண்ணும்போது நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருப்போம், நம்மளால் புது விஷயங்களை எளிதில் கற்றுக்க முடியும். அந்த புது விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம மனசில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், ஒரு நிறைவு ஏற்படும். இப்பெல்லாம் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்குங்க, புது டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்கு. கடந்த ஒரு 15-20 வருஷத்தில் எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்குங்க. நீங்கள் நல்லா உங்களே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. புதுவிதமான டிவிக்கள் வந்துக்கிட்டு இருக்கு, புதுவிதமான ஃபோன்கள் வந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் டிஷ்வாஷர், வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் காரு, டிவி, இது எல்லாத்துலேயுமே பலவிதமான மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. இதனால் அடுத்த 10 வருஷத்தில் இப்போ இருக்கிற வேலை வாய்ப்புகள் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே புது விதமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளை வந்து நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். நம்ம எப்பவுமே புது விஷயத்தை கற்றுக்கிற மனநிலையில் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் சர்வைவ் பண்ண முடியும், சரிங்களா? எனவே புது விஷயங்களை அதிக அளவில் கற்றுக்கோங்க. அந்த பழக்கத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. புது விஷயங்களை ஈஸியாக கற்றுக்கிற மனநிலையில் நாம் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இன்னொன்று, நாம் வந்து ஒரு பாசிட்டிவ் மனுஷனாக இருக்க முடியும். 5வது, சுய முன்னேற்றத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட். நம்மளையே நம்ம சுய பரிசோதனை செய்யணும். நாம் எப்படி சிந்திக்கிறோம், நம்ம வந்து எப்பயுமே நம்மளோட கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருக்கோமா, ஒரு குண்டு சட்டிலேயே நம்ம குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கோமா, இல்லைனா வந்து நம்மளோட சிந்தனைகளும் நம்மளோட குறிக்கோள்களும் பறந்து விரிஞ்சிருக்கா, நம்மளோட குறிக்கோள்களும் எண்ணங்களும் உயர்ந்த அளவில் இருக்கா, பெரிய அளவில் இருக்கா அப்படின்றத நாம் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி இருக்கும், நமக்கு வந்து பணம் மேலே வெறுப்பு இருக்கா, இல்லை பணம் மேலே அன்பு இருக்கா, பணத்தை நம்ம மனசார வரவேற்கிறோமா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன்னா நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க விஷயங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். நல்ல விஷயங்களை யோசிக்கணும், நல்ல ஒரு குறிக்கோள்கள் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கா அப்படின்றத நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. செல்ஃப் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். இது சம்மந்தமான புத்தகங்களை அதிக அளவில் வாங்கி படிங்க. புத்தகங்கள் வாங்கி படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் சொல்லியிருக்க நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண, இது ஒர்க் அவுட் ஆகுது, இது இம்ப்ளிமெண்ட் பண்ண, இது முதல்ல வந்து கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லலாம், இந்த டெக்னிக் இருக்குங்க, இதை வந்து எனக்கு உடனடியாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இந்த டெக்னிக் வந்து முதல்ல சவாலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு, இந்த டெக்னிக் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை இப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மட்டும் பாசிட்டிவ் மனசுனா மாற மாட்டீங்க, நீங்கள் வந்து மற்றவங்களையும் மாற்றுவீங்க, சரிங்களா? எனவே சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம், சுய முன்னேற்றம் ரொம்ப முக்கியம். அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களால் பாசிட்டிவ் மனசுனா மாற முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பாசிட்டிவாக இருக்க முடியும். 6வது, நல்ல பழக்கங்கள் இருக்கணுங்க, அதாவது பாசிட்டிவ் ஹேபிட்ஸ். நல்ல உணவுகளாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவுகளாக சாப்பிடுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்ல உணவுகளை சாப்பிட சொல்லுங்கள்.
ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட சொல்லுங்க. அதுக்கப்புறம் தினமும் குறைஞ்சது 30 நிமிஷமாவது நீங்க ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. நீங்க வந்து நடக்கலாம், இல்ல ஓடலாம், இல்ல சைக்கிளிங் பண்ணலாம், இல்ல ஸ்விம்மிங் பண்ணலாம், இல்ல ஜாகிங் பண்ணலாம், இல்ல கிரிக்கெட் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க. ஒரு 30 மினிட்ஸ் உங்களோட உடம்புக்கு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் நீங்க கொடுங்க. இப்படி பண்ணும்போது உங்க உடல் அளவுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். உடல்ல மகிழ்ச்சி ஏற்படும் போது மனதளவுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், ஒரு உற்சாகம் ஏற்படும், ஒரு பரவசம் ஏற்படும். நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே சோஃபால சாஞ்சு டிவி பாக்குறத விட ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வருங்க, உங்களுக்குள்ள ஒரு பரவசம் வரும். மனதளவுல சோர்வா இருக்கிற நீங்க ஒரு ஆக்டிவா ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க, சரிங்களா? எனவே தினமும் குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியங்க. நல்ல தூக்கம் இருந்தால் மட்டும்தான் அடுத்த நாள் நம்மளால வந்து நல்ல செயல்பட முடியும், ஒரு பாசிட்டிவா செயல்பட முடியும். எனவே நல்லா தூங்குங்க, நேரத்துக்கு தூங்குங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு தூங்க போங்க. ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி நாம எந்த விஷயம் யோசிக்கிறோமோ அது வந்து நாம தூங்கும் போது நம்ம ஆள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? எனவே தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல விஷயங்களை பத்தி மட்டும் யோசிங்க, நல்லா தூங்குங்க, நேரத்துக்கு தூங்குங்க. நம்மள ஒரு பாசிட்டிவ் மனுஷனா வச்சுக்கிறதுக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப அவசியம், நல்ல தூக்கம் ரொம்ப 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 அவசியம். 7வது, நல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கணும், அதாவது பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு எதிர்பாருங்க. உங்களால பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு எதிர்பாருங்க. உங்களால பெரிய தொழிலதிபர் ஆக முடியும் அப்படின்னு எதிர்பாருங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படின்றத எதிர்பாருங்க. நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாத்துலயும் சிறந்ததே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பாருங்க. உங்களோட குறிக்கோளை அடைய முடியும் அப்படின்னு எதிர்பாருங்க. ஏன்னா நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பா நடக்குங்க. உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க. இப்ப சில பேர் எப்பயுமே எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, நான் இதை செய்ய போறேன், இது கெட்டதா நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி யோசிக்கிறாங்க, ஏன் அப்படி எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. நீங்க ஒரு புது விஷயம் செய்யும் போது அதுல என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பாருங்களேன். எதுக்கு நம்ம கெட்டதை பத்தி யோசிக்கணும், நல்லதை பத்தி யோசிங்க. என்ன 50-50 சான்ஸ் இருக்குன்னு வைங்களேன். நாம எதுக்கு இந்த நெகட்டிவான விஷயத்தை பத்தி யோசிக்கணும், மீதி 50% பாசிட்டிவ் தான் நடக்க போகுதுன்றது இருக்குல்ல, எனவே அதுல நம்ம ஃபோகஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுப்போம். இது வந்து நல்லதுதான் நடக்க போகுது, இது பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும், நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைக்கும், நான் எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், நான் வந்து நல்ல ரேங்கிங் எடுப்பேன். அந்த மாதிரி உங்களுக்குள்ள நல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கணுங்க. ஏன்னா நல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்ல சிந்தனைகள் இருக்கும், நீங்க ஒரு பாசிட்டிவான மனுஷனா இருக்க முடியும், சரிங்களா? எப்படி பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்கு 7 வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களால கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான மனுஷனா மாற முடியும், ஒரு நேர்மறை மனுஷனா உங்களால மாற முடியும். இந்த காலகட்டம் ஒரு பரபரப்பான காலகட்டம், அதிக அளவுல வேலை பளு இருக்கு, அதிக அளவுல சவால்கள் இருக்கு. இதையெல்லாம் எதிர்கொள்ளணும்னா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும். நீங்க ஒரு பாசிட்டிவான மனுஷனா இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு சூழ்நிலையில உங்களால உங்களோட குறிக்கோளை அடைய முடியும், உங்களால வெற்றி மேல வெற்றி அடைய முடியும். எனவே நீங்க இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க, காலப்போக்கில் நீங்க ஒரு பாசிட்டிவ் மனுஷனா மாறுவீங்க, அதாவது நேர்மறை மனுஷனா மாறுவீங்க. உங்களோட சிந்தனைகள் எல்லாமே நேர்மறை சிந்தனைகளா இருக்கும், உங்களோட எண்ணங்கள் எல்லாமே நேர்மறை எண்ணங்களா இருக்கும், அதாவது நல்ல எண்ணங்களா இருக்கும், பாசிட்டிவா எண்ணங்களா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே நல்லதாகவே இருக்கும். உங்களோட குறிக்கோள்கள் எல்லாமே பெரிய அளவுல இருக்கும், நல்ல குறிக்கோள்களா இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் எது நடந்தாலும் அதுல நல்லதை மட்டுமே பாக்குற பழக்கம் உங்களுக்குள்ள உருவாகும். நீங்க வந்து ஒரு முழுமையான பாசிட்டிவ் மனுஷனா மாறுவீங்க. நீங்க ஒரு முழுமையான பாசிட்டிவான மனுஷனா மாறும்போது அது உங்களுக்கு மட்டும் நல்லது இல்லைங்க, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அது வந்து நன்மையை கொடுக்கும். அவங்களும் வந்து பாசிட்டிவான மனிதர்களா மாறுவாங்க, நல்ல மனிதர்களா மாறுவாங்க, அவங்களோட குறிக்கோளை அடைய முடியும், அவங்களோட வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், அவங்களோட குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்கும்.
இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாசிட்டிவிட்டியும் இந்த மகிழ்ச்சியும் அப்படியே பரவி 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 இந்த உலகம் முழுக்க ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். உலகம் முழுக்க மனிதர்கள் எல்லாருமே ஒரு பாசிட்டிவான மனிதர்களாக இருப்பாங்க. உலகம் முழுக்க மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும். சரிங்களா, இது எல்லாமே நடக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் சொன்ன 7 வழிமுறைகளை நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணணும். நீங்கள் பாசிட்டிவான மனுஷனாக மாறினால் மட்டும்தான் இந்த உலகம் பாசிட்டிவான மனுஷனாக மாற முடியும். இவ்வளவு நேரம் இதை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிங்க. நீங்கள் நினச்சது நடக்கும், உங்களால் கண்டிப்பாக பாசிட்டிவ் மனுஷனாக மாற முடியும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். சரிங்களா, ரொம்ப நன்றிங்க, வணக்கம்.